தேவன் என்கிற இன்னொருவர் எழுப்பினாரா? அல்ல, புரிந்து கொள்ள வேண்டும். தேவன் என்கிற இன்னொருவர் இயேசுவை எழுப்பவில்லை. அந்த வசனம் என்ன குறிக்கிறது? கர்த்தர் பூமியில் மனிதனாக நிற்கிற பொழுதே பரலோகத்தில் தேவனாகவும் இருக்கிறார் என்று நம்பி கர்த்தர் தாம் ஒப்பு கொடுத்த தம்முடைய சரீரத்தை எழுப்பினார் என்று சொல்லி விசுவாசிக்கணும். என்ன விசுவாசிக்கணும் தெரியுமா? கர்த்தர் பூமியிலே மனிதனாக நிற்கும் பொழுதே பரலோகத்தில் தேவனாக அவர் வீற்றிருக்கிறார் என்று சொல்லி நீ நம்ப வேண்டும். யாரு? மனுஷன் நம்ப வேண்டும். நம்பி இந்த தேவன் மனிதனாக வெளிப்பட்ட பொழுது தன்னுடைய மாம்ச சரீரத்தை அடிக்க ஒப்பு கொடுத்த பொழுது தேவனாக அவர்தான் பரலோகத்திலிருந்து எழுப்பினார். ஆனபடினால் வேதம் சொல்லுகிறது இந்த கர்த்தரை தேவன் எழுப்பினார் என்று, இயேசுவை தேவன் எழுப்பினார் என்று சொல்லி. உங்களுக்கு இன்னும் புரியல, ஒத்துக்கொள்ளவே மாட்டேன் ஐயா, இது கிடையவே கிடையாது என்று சொல்வீர்கள் என்று சொன்னால் நான் ரெண்டு வசனங்களை உங்களுக்கு காண்பிக்கிறேன். அப்படியே நம்பவில்லை என்று சொன்னால் உங்களுடைய விருப்பம். நீங்கள் கர்த்தரை தொழுது கொள்கிறவர்கள் அல்ல, நீங்கள் கிறிஸ்தவர்களும் அல்ல, நீங்கள் ரட்சிப்பை இன்னும் அடையவில்லை என்று சொல்லி அர்த்தம். யோவான் 2:19-20-21 வசனங்கள் சொல்லுகிறது. யோவான் 2:19-20-21, இயேசு அவர்களுக்கு பிரதியுத்தரமாக, இந்த ஆலயத்தை இடித்து போடுங்கள், 3 நாளைக்குள்ளே இதை எழுப்புவேன் என்று இஸ்ரவேல் தேவாலயத்தை அவர் சுற்றி பார்க்கும் பொழுது, அவருடைய மகிமையை காண்பிக்கும் பொழுது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இப்படியாக பேசுகிறார், இந்த ஆலயத்தை இடித்து போடுங்கள், 3 நாளைக்குள்ளே இதை எழுப்புவேன் என்றார். அப்பொழுது யூதர்கள், இந்த ஆலயத்தை கட்ட 46 வருஷம் சென்றதே, நீர் இதை 3 நாளைக்குள்ளே எழுப்புவீரோ என்றார்கள். அவரோ தம்முடைய சரீரமாகிய ஆலயத்தை குறித்து பேசினார். ஆண்டவர் அந்த ஆலயத்தை இடித்து போடுங்கள் என்று சொன்னது தன்னுடைய சரீரத்தை குறித்து அவர் சொன்னார். இந்த சரீரம் இடித்து போடப்படும், இந்த சரீரம் இந்த உலகத்திற்காக அடிக்கப்படும், இந்த சரீரம் என்னுடைய ஜனத்தினுடைய மீறுதலுக்காக, அவருடைய அக்கிரம பாவ நிவர்த்திக்காக, இரத்தம் சிந்துவதற்காக ஒப்பு கொடுக்கப்பட்டது, இந்த சரீரத்தை இடித்து போடுங்க, 3 நாளைக்குள்ளே நான் எழுப்புவேன் என்று சொல்லி தன்னுடைய சரீரத்தை குறித்து ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து பேசினார். பேசும் பொழுது ஊமையாக பேசினார். அந்த யூதர்களுக்கு புரியவில்லை, பரவாயில்ல. இன்னைக்கு கேட்குற கிறிஸ்தவனுக்கு கூட புரியல. என்ன தெரியுமா? ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவ இன்னொருத்தர் எழுப்பினார்னு சொல்லி கொண்டு இருக்கிறான். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துடைய சரீரம் அடிக்கப்பட்டு அந்த சரீரம் கொலை உண்ட பொழுது, மரித்த பொழுது தேவனாக அவர்தான் பரலோகத்தில் இருந்து கொண்டு இருக்கிறார், அவர் எழுப்பினார். உங்களுக்கு இன்னும் புரியல, ஒத்துக்கொள்ள மாட்டேயா அப்படின்னு சொல்லுவீர்கள் என்று சொன்னால், யோ அடுத்த அதிகாரத்தில் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து இந்த சத்தியத்தை பேசின பின்பு, என்ன சத்தியத்தை? அவருடைய சரீரமாகிய ஆலயம் இடிக்கப்பட்ட பொழுது அவர் அந்த ஆலயத்தை நான் எழுப்புவேன். அந்த இடத்துல ஆண்டவர் சொல்லுகிறது, இடித்து போடுங்க, நான் எழுப்புவேன் என்று சொல்லுகிறார். 3 நாளைக்குள்ளே இதை எழுப்புவேன் என்று சொல்லுகிறார். எப்படி பேசுகிறார்? மனிதனாக நின்று கொண்டு தேவனாக தான் செய்ய போகிற ஒரு காரியத்தை குறித்து அவர் பேசுகிறார். இந்த வசனத்தை ஆண்டவர் பேசின பின்பு 3:13 என்னுடைய ரகசியத்தையும் ஆண்டவர் வெளிப்படுத்துகிறார். பரலோகத்தில் இருந்து இறங்கினவரும் பரலோகத்தில் இருக்கிறவருமான மனுஷகுமாரனை அல்லாமல் பரலோகத்துக்கு ஏறினவன் ஒருவனும் இல்லை. உங்களால் ஏற்றுக்கொள்ள முடியல அதல்ல. அநேகர் சொன்னீங்க அந்த ஆலயத்தை குறித்து பேசுறேன்ட்டு, இல்லை என்னுடைய சரீரத்தை குறித்து பேசுகிறேன் என்று சொல்லி அவர் உயிரோடு எழுந்த பிறகு புரிந்து கொண்டார்கள். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து 13:13 3:13 பரலோகத்தில் இருக்கிறவரும் பரலோகத்திலிருந்து இறங்கினவருமான மனுஷகுமாரனே அல்லாமல், மனுஷகுமாரனாக பூமியில் நிற்கும் பொழுது பரலோகத்திலே அவரே தேவனாகவும் வீற்றிருக்கிறார் என்கிறதான சத்தியத்தை ஆண்டவர் வெளிப்படுத்தினார். அப்போ கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து இந்த உலகத்திலே அவர் தன்னுடைய சரீரத்தை மரிக்க ஒப்பு கொடுத்த பொழுது பிதா எழுப்பினார், தேவன் எழுப்பினார். என்ன தெரியுமா அர்த்தம்? அவர் தேவனாக அவர் எழுப்புகிறார் தன்னுடைய சரீரத்தை என்று சொல்லி புரிந்து கொள்ள முடியல, விசுவாசிக்க முடியல அப்படின்னு சொன்னால் நீங்கள் தேவன் மாம்சத்தில் வெளிப்பட்டார் என்பதை உங்களால் விசுவாசிக்கவும் முடியாது, கர்த்தருடைய நாமத்தை உங்களால் தொழுது கொள்ளவும் முடியாது. இந்த ரகசியம் உங்களுக்கு வெளிப்பட போகிறதும் கிடையாது. கண்கள் மூடப்பட்டவர்களாகவே நீங்கள் இருப்பீர்கள். ஆனால் இந்த சத்திய வசனத்துக்கு, இந்த ரகசியத்துக்கு நீங்கள் உங்களை ஒப்பு கொடுத்து இந்த வேத வசனத்தை ஆராய்ந்து பார்ப்பீர்கள் என்று சொன்னார். வந்தவர் அவர்தான், அவருடைய நாமத்தை மட்டும்தான் தொழுது கொள்ள வேண்டும் என்று சொல்லி அவருடைய நாமத்தை உயர்த்துகிறவர்களாய் இருப்பீர்கள்.